அவரை நான் தொடர்ந்து தூக்குறதுனால என்னோட முதுகு தண்டு ரொம்ப பாதிச்சுட்டு இப்போவும் அவரை நான் முதுகில் தான் சுமக்கிறேன். சில நேரமும் நான் அவரை ரொம்ப நேரம் தூக்கிட்டே போவேன். படிக்கட்டில் கூடவும் அவரை நான் சுமந்துட்டு தான் ஏறுறேன். டாக்டர் என்கிட்ட நீங்கள் முதுகில் அதிகமாக வெயிட் தூக்காதீங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட சொன்னது, நான் வெயிட் தூக்கல டாக்டர், என்னோட கணவரை தான் தூக்குறேன். என் பேர் ஹாலித்தல் ஜதா. நான் 6 வருஷமாக டயாலிசிஸில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெப்பாட்டிட்டிஸ் கல்லீரல் வீக்கம் இதய நோய் கூடவே என்னுடைய இடதுகை பாதி மூடம் ஆயிடுச்சு. என்னுடைய மனைவி தான் என்னை எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. முதன் முதல்ல அவரை நான் தூக்குறேன்னு சொன்னப்போ அவர் தயங்கினார். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சாரு. நம்ம நிலைமை நமக்கு தானே தெரியும்னு சம்மதிக்க வச்சேன். மக்கள் இதெல்லாம் விசித்திரமாக தான் பார்க்குறாங்க. அவரை சில நேரம் தோள்லையும் சில நேரம் முதுகுலையும் நான் தூக்கிட்டு போவேன். தெருவில் அவரை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போகும்போது, போதும் என்னை இறக்கிடு அப்படின்னு சொல்லுவார். ஒரு ரிக்ஷாவோ ஒரு டாக்ஸியோ கிடைக்கிற வரைக்கும் நான் திரும்பவும் தூக்கிட்டு நடப்பேன். இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு ஒரு வாரத்தில் 3 தடவை அவரை டயாலிசிஸ் பண்ண கூட்டு போவேன். அவருக்கு எந்த தொழிலோ எந்த சம்பாத்தியமோ கிடையாது. அவருக்கு இப்படி ஆனதுல இருந்து குடும்பத்தில் நான் மட்டும்தான் உழைக்கிறேன். வரக்கூடிய பென்ஷன் போக குப்பையிலிருந்து பழைய கார்ட்போர்ட் பிளாஸ்டிக் இதெல்லாம் பறக்கி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் என் மீது கருணை காட்டியிருக்கான். என் கஷ்டத்தை லேசாக்க அல்லாஹ் அந்த மக்களை அனுப்பியிருக்கான். அவங்க உதவியை கொண்டு இப்போ அவரை ஆம்புலன்ஸ்க்கு தூக்கிட்டு போகவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் சாத்தியமாக இருக்குது. அவரை விட்டுட்டு பிரிஞ்சு போக நான் ஒரு நாளும் நினச்சதில்லை. எனக்கு நல்ல கணவராகவும் என் குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாகவும் இருக்கிறாரு. பல தடவை உனக்கு நான் வேணா டிவோர்ஸ் தரேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு நான் உறுதியாக இருக்கிறேன். மரணம் தான் எங்களை பிரிக்கும்.